Please watch, subscribe and like Aadhar Media. விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆகி 50 டேஸ் தாண்டி சூப்பரா ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 200 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன கொடுத்தும் ஹைப் இன்னும் இந்த படத்துக்கு குறையவே இல்லைங்க. இந்த டைம்ல தல 59ஓட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் டைட்டில் எந்த ஆரவாரமும் இல்லாம டக்குன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டர் அண்ட் படத்தை பத்தின அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபேக்ட் நம்பர் 1, 58 படங்களை நடிச்சு முடிச்சிருக்கத்தால ஃபர்ஸ்ட் டைமா லாயரா இந்த படத்துல நடிக்கிறாரு. பிங்க் படத்தோட ரீமேக்ல இந்த கேரக்டர்ல அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தாரு. இந்த வெயிட்டான ரோல்ல தான் நம்ம தல இந்த படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் தலையோட என்ட்ரியே ஸ்டார்ட் ஆகுதான். தல ரொம்ப நாளைக்கு அப்புறமா டாமினேட்டிங் அண்ட் பவர்ஃபுல்லான கேரக்டர்ல, முக்கியமா சொல்ல போனா ஆக்டிங்க்கு ஸ்கோப் அதிகமா இருக்கிற இந்த கேரக்டர்ல பண்றாரு. ஃபேக்ட் நம்பர் 2, பொதுவா தல படங்களோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல எப்பவுமே தலை மட்டும் தாங்க மாசா இருப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா தல மூணு பொண்ணுங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த மூணு பொண்ணுங்க தான். பட் எத்தனை கேரக்டர்ஸ் இருந்தா என்னங்க, நம்ம தல மட்டும் மாசா ஸ்டைலா தனியா போஸ்டர்ல தெரியுறாருங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஸ்டைல்ல தலையோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 3, பொதுவா தல ரீமேக் படங்கள்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு. ஆனா அவர் நடிச்ச ரீமேக் மூவி ஒன்னே ஒண்ணுதாங்க, அது பில்லா மட்டும்தான். அந்த படத்துக்கு அப்புறமா பல வருஷம் கழிச்சு பிங்கோட ரீமேக்ல நடிச்சிருக்காரு. ஒரு அதர் லாங்குவேஜ் படத்தோட ரீமேக்ல தல ஃபர்ஸ்ட் டைமா நடிக்கிறாரு. இந்த படத்துல தல நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மறைந்த நடிகை ஸ்ரீதேவி தாங்க. ஆமாங்க, ஸ்ரீதேவி இந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸ வாங்கினதுமே இந்த படத்துல இந்த கேரக்டர்ல தலைதான் நடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணி தல கிட்ட பேசிருக்காங்க. தலையும் அவங்களுக்கு உடனே ஓகே சொல்லிருக்காரு. என்னதான் இப்ப அவங்க இல்லனாலும் அவங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ரீமேக் படத்துல தல நடிச்சிருக்காராம். ஃபேக்ட் நம்பர் 4, தல எப்பவுமே ஒரு படத்துல நடிச்சு முடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குட்டி கேப் விட்டு தான் அடுத்த படத்துல நடிப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தல ரொம்ப சீக்கிரமாவே ஒரு படத்துல நடிச்சு முடிச்சு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் விஸ்வாசம் படம் வெற்றிகரமா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கும் போதே. ரீசெண்டா தான் விஸ்வாசம் படத்தோட 50th டே செலிபிரேஷனை கொண்டாடி முடிச்சாங்க தலையோட ஃபேன்ஸ். அதுக்குள்ளேயே தலையோட இன்னொரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணதுனால அவங்களுக்கு டபுள் ட்ரீட்டா இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. ஃபேக்ட் நம்பர் 5, இந்த படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் பெண்களுக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டின்னு பாரதியார் அவரோட பாடல் வரிகள்ல சொல்லிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரியும் மூணு பெண்களை பத்தி தான் உருவாக்கிருக்காங்க. சோ அதுக்கு பொருத்தமாதான் இந்த டைட்டில செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மெயின் பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விபச்சாரியா இருந்தாலும் அவங்க நோ சொன்னா நோ தான், அவங்களோட விருப்பம் இல்லாம பிரஷர் பண்ண கூடாது அப்படின்ற பெண்களோட உரிமை பத்தின படமாதான் இந்த படம் உருவாயிருக்கு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தாங்க மியூசிக் பண்றாரு. தலையோட பில்லா மங்காத்தா ஆரம்பம்னு பல படங்களுக்கு மாசான பீஜம் அண்ட் சாங்ஸ் கொடுத்திருப்பாரு. ஆனா நேர்கொண்ட பார்வை படத்தை பொறுத்த வரைக்கும் மாஸ் மூவி கிடையாதுங்க. முழுக்க முழுக்க இது ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படம். சோ இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா எந்த மாதிரியான மியூசிக்க போட்டிருப்பாருன்னு இப்பவே எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து படத்தோட டைரக்டர் ஹெச் வினோத். தீரன் அதிகாரம் 1 படத்துல ஒரு போலீஸோட லைஃப் ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்றத சம தத்ரூபமா காமிச்சிருப்பாரு. எஸ்பெஷலி ஒவ்வொரு சீன்ஸையும் செதுக்கிருப்பாருன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த படத்துல ஒரு லாயரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்க கேஸுக்காக எவிடன்ஸ் எப்படி எல்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயங்களை நுணுக்கமா சொல்லிருக்காராம். என்னதான் இது பிங்க் படத்தோட ரீமேக்கா இருந்தாலும் தலைக்காக பல சேஞ்சஸ் நம்ம ஹெச் வினோத் பண்ணிருக்காராம். அண்ட் நேர்கொண்ட பார்வை படத்தை May 1st தலையோட பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ண போறதா இந்த டீம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, போனி கபூரோட ப்ரொடக்ஷன்ல ரெண்டு படங்களுக்கு நம்ம தலை சைன் பண்ணிருக்கதா சொல்லிருந்தாங்க. பிங்க் படத்தோட ரீமேக்ல நடிச்சு முடிச்சாச்சு, இன்னொரு படத்துல எப்ப தலை நடிக்க போறாரு, அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற பேச்சு தாங்க பரவலா போயிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தை சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணலாம் இல்லனா வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற பேச்சு தாங்க போயிட்டு இருக்கு. சோ தலை 60 படத்தை இவங்க ரெண்டு பேர்ல யாரு டைரக்ட் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆதன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.